அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாத ராசி பலன்கள் 2022. மீன ராசி மற்றும் மீன லக்னக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறேன் என்று தெளிவாகவும் விளிவாகவும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வருகின்ற ஜூலை மாதம் மீன ராசி மற்றும் மீன லக்னக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது, அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றத்தை தரப்போகிறது என்று தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். இந்த பொது பலனானது புரட்டாதி நட்சத்திரத்தின் 4வது பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 1வது பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், மேலும் ரேவதி நட்சத்திரத்தின் 1வது பாதம், 2வது பாதம், 3வது பாதம். இந்த பாதங்களில் பிறந்த மீன ராசி மற்றும் மீன லக்னக்காரர்களுக்கும் மேலும் பங்குனி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பொது பலனானது பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூலை மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெளிவாக பார்த்து விடலாம். முதலாவதாக உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே போல உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். மேலும் உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் சூரிய பகவானும் 5வது வீட்டில் சந்திர பகவானும் மேலும் உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் கேது பகவானும் 12வது வீட்டில் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த ஜூலை மாதத்திற்கான ஆரம்ப கால கிரகநிலைகள். இந்த கிரகநிலையை வைத்துதான் உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்கள் கணிக்கப்பட்டிருக்கிறது. கணிக்கப்பட்டிருக்கும் ராசி பலன்கள் பொதுவான ராசி பலன்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்போது இந்த ஜூலை மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். முதலாவதாக உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது ராசி அதிபதி மற்றும் ஜீவனாதிபதி ஆகிய குரு பகவான் கும்ப விரயத்தில் ஆட்சியாக வீட்டிற்கும் லாபாதிபதி மற்றும் விரயாதிபதி ஆகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மீன கேந்திரத்தில் ஆட்சியாக வீற்று இந்த ஜூலை மாதத்தில் குரு பகவான் அம்சயோகத்தை உண்டாக்கி உங்களை மிக சிறப்பாக மகிழ்விக்க இருக்கிறார். இந்த அம்சயோகத்தினால் அதிகப்படியான நற்பலன்களை கட்டாயம் அறுவடை செய்வீர்கள். இந்த அம்சயோகத்தினால் தொழில் புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏதேனும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரி அந்த தொழிலில் மிக அற்புதமான வெற்றிகளையும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் இந்த அம்சயோகம் கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல வேலை வாய்ப்பில் மிக அற்புதமான நற்பலன்களை தேடி கொண்டு வந்து சேர்க்கும். குறிப்பாக நீண்ட நாட்களாக ஏதேனும் நல்ல வேலை வாய்ப்பிற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த நல்ல வேலை வாய்ப்பு இந்த அம்சயோகத்தினால் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே போல வங்கி, நீதித்துறை, அரசு நிதித்துறை, கோவில் பணி, அமைச்சர், பைனான்ஸ், ஜவல்லரி, கல்வி கற்பித்தல் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு மிக சிறப்பு வாய்ந்த நற்பலன்களை இந்த மாதம் இந்த அம்சயோகத்தினால் கட்டாயம் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். மேலும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு மிகுந்த தன லாபம் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் நீண்ட நாட்களாக சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது போன்ற விடயங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு இந்த அம்சயோகத்தினால் உங்களுக்கு இந்த மாதத்தில் கட்டாயம் கிடைக்கும். இது போன்று இந்த மாதத்தில் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் பல வகையில் கட்டாயம் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது தனம், குடும்பம், வாக்கு மற்றும் பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் அஷ்டமத்தில் வீட்டிற்கும் கேது பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மேஷத்தில் ஆட்சியாய் வீற்று இந்த ஜூலை மாதத்தில் பலன்களை வழங்க இருக்கிறார். இதன் பலன்களாக உங்களுடைய முன் கோபத்தினால் நீங்கள் எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் உண்டாக வாய்ப்புள்ளதால் உங்களுடைய முன் கோபத்தினை இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் தவிர்த்து புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. அதே போல தேவையற்ற வாக்குவாதங்களில் குடும்பத்தில் ஈடுபடாதீர்கள். அது குடும்ப நிம்மதியை நிலைகுலைக்க இருப்பதால் நீங்கள் தேவையற்ற வாக்குவாதங்களில் இந்த ஜூலை மாதத்தில் குடும்பத்தாருடன் நீங்கள் ஈடுபடாதீர்கள். அதே போல நீங்கள் பணிபுரியும் இடத்திலும் சாதுவாக நடந்து கொள்வது உங்களுக்கு மிக மிக நல்லது. அதே போல இந்த ஜூலை மாதத்தில் சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தத்தினால் தலைவலி மற்றும் கண் சம்பந்தமான ரோகங்கள் வந்து நீங்க வாய்ப்புள்ளதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் மருத்துவ உதவியை நாடுவது மிக மிக நல்லது. மேலும் தேவையற்ற செலவுகள் உண்டாக வாய்ப்புள்ளதால் நீங்கள் தேவையற்ற செலவுகளை குறைத்து தேவையுள்ள செலவு எது, தேவையற்ற செலவு எது என்பதை ஆராய்ந்து உங்களுடைய செலவுகளை இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இது போன்ற சிறு சிறு விடயங்களை மட்டும் நீங்கள் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் பார்த்துக் கொண்டால் கட்டாயம் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் மிகச்சிறப்பாக வெற்றி கொள்வீர்கள். அடுத்ததாக அதே 2வது வீட்டில் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார். அதாவது தைரிய ரிஷபத்தில் ஆட்சியாய் வீட்டிற்கும் தைரிய வீரிய பராக்கிரம புத்தி மற்றும் அஷ்டமாதிபதி ஆகிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து தனமேஷத்தில் வீட்டிற்கும் ராகு பகவான் செவ்வாய் பகவானுடைய அம்சத்தை பொறுத்து இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார். இதன் பலன்களாக இதுவரை வெளிநாடு பயணத்தில் இருந்தவர்கள் தன்னுடைய தாய் நாட்டிற்கு திரும்பி குடும்பத்தாருடன் இணைவார்கள். மேலும் வெளிநாடு பயணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நீண்ட தூர நீண்ட கால பயணங்கள் உண்டாகி வெளிநாடு சென்று வேலை வாய்ப்புகள் அமைய பெற்று சிறப்பான பலன்களை இந்த ஜூலை மாதத்தில் அறுவடை செய்வார்கள். இது போன்ற அற்புத பலன்களை உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில் அமர்ந்திருக்கும் ராகு பகவான் வாரி வழங்குவார். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது தைரிய வீரிய பராக்கிரம புத்தி மற்றும் அஷ்டமாதிபதியாக
ராசியாகிய சுக்கிர பகவான் கடகத்தில் ஆட்சியாய் வீட்டிற்கும் பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மாளவியா யோகத்தை உண்டாக்கி இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வாரி வழங்க இருக்கிறார். இந்த மாளவியா யோகத்தினால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்களில் உங்களுடைய உடல் நலனில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரச்சனைகள் இந்த யோகத்தினால் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த முன்னேற்றம் காணப்படும். மேலும் இந்த மாளவியா யோகத்தினால் உங்களுடைய வசீகர தன்மை அதிகரிக்கும். அதே போல உங்களுடைய அழகும் ஆடம்பரமும் கூட போகிறது என்று கூறலாம். மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களிடம் செல்வம் வந்து சேரும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களிடம் கட்டாயம் செல்வம் இந்த மாதத்தில் இருக்கும். அதே போல கலைகளில் மிகுந்த ஆர்வம் உண்டாகும். மேலும் கலைத்துறையினருக்கு மிகுந்த பேரும் புகழும் கூடி வந்து அவருடைய பொருளாதாரத்தை மேலோங்கி நிற்க செய்யும். அதே போல இந்த மாதத்தில் கொடைத்தன்மை அதிகரிக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து உங்களுடைய மன மகிழ்ச்சியை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். இது போன்ற அற்புதமான பலன்களை இந்த மாளவியா யோகம் உங்களுக்கு வாரி வழங்கும். மேலும் வைர வியாபாரிகள், நறுமண திரவியங்கள், இனிப்பு பண்டங்கள் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு மிகுந்த தனலாபத்தை உண்டாக்கி அவர்களுடைய மகிழ்ச்சியையும் இரட்டிப்பாக்கும். அதே போல சிகை அலங்காரம் செய்பவர்களுக்கும் மிகுந்த பேரையும் புகழையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல அவர்களுடைய பொருளாதாரத்திலும் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக புதிய வீடு, புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். அந்த எண்ணங்கள் இப்போது நிறைவேறும். இந்த மாளவியா யோகத்தினால் மிக அற்புதமான பலன்களை இந்த மாதம் உங்களுக்கு மிக அற்புதமாக கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே இந்த மாதத்தில் இந்த மாளவியா யோகம் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை கட்டாயம் செய்யும். அடுத்ததாக அதே மூன்றாவது வீட்டில் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார். அதாவது சுக மற்றும் சப்தமாதிபதி ஆகிய புதன் பகவான் மேஷத்தில் ஆட்சியாய் வீட்டிற்கும் தனம், குடும்பம், வாக்கு மற்றும் பாக்கியாதிபதி ஆகிய செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து புத்திஸ்தானத்தில் வீட்டிற்கும் புதன் பகவான் பத்திர யோகத்தை உண்டாக்கி மேலும் அதிகப்படியான நற்பலன்களை வாரி வழங்க இருக்கிறார். வித்யாகாரகன், கல்விகாரகன், அறிவுகாரகன், புத்திகாரகன் என்று போற்றப்படுபவர் தான் புதன் பகவான். இந்த புதன் பகவானால் ஏற்படக்கூடிய யோகம்தான் பத்திர யோகம். இந்த பத்திர யோகத்தினால் இந்த மாதத்தில் உங்களுடைய அறிவாற்றல் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆகவே உங்களுடைய அறிவாற்றல் மூலமாக நீங்கள் பல வகையில் அனுகூலமான வெற்றிகளை அறுவடை செய்வீர்கள். அதே போல அறிவாற்றல் மூலம் தலைமை பொறுப்பில் எளிதாக அமர்வீர்கள். மேலும் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் மிகுந்த பிரகாசத்துடன் காணப்படுவார்கள். அதே போல சிறப்பான ஞான சக்தியும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும். மேலும் புத்தி கூர்மை மிகுந்து காணப்படுவீர்கள். இதனால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் கட்டாயம் வெற்றியும் பெறுவீர்கள். கற்றவர்களுடைய சபையில் முக்கியமான பங்கை வகிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இந்த மாதத்தில். அதே போல இந்த மாதத்தில் பலருக்கு ஆலோசனை வழங்கும் திறனையும் பெற்றிருப்பீர்கள். மேலும் உங்களுடைய பேச்சாற்றல் மூலம் அனைவரையும் எளிதில் கவர்ந்து ஈர்ப்பீர்கள். கணிதத்தில் தெளிவாக இருப்பீர்கள். கணக்கு வழக்குகளை இந்த மாதத்தில் நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள். அதே போல சிறப்பான கணித திறமை இந்த மாதத்தில் வெளிப்படும். மேலும் வக்கீல் பணியில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு உயர்வு பெறுவார்கள். மேலும் சமுதாயத்தில் மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடிய உன்னதமான நிலையை இந்த பத்திர யோகத்தினால் கட்டாயம் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். அதே போல கலைகளில் நல்ல தேர்ச்சியும் இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். மேலும் வாக்கு சாதுரியம் மிகுந்து காணப்படுவீர்கள். அதே போல இந்த மாதம் கற்பனை உலகத்தில் இருப்பீர்கள். ஆகவே கற்பனை உலகத்தை விட்டு நிஜ உலகத்தில் வந்து செயலில் இறங்கினால் கட்டாயம் இந்த மாதத்தை நீங்கள் வெற்றி கொண்டு இந்த பத்திர யோகத்தினால் அதிகப்படியான நற்பலன்களை அறுவடை செய்வீர்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி ஆகிய சூரிய பகவான் தன மேஷத்தில் வீட்டிற்கும் ராகு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மிதுன சுகத்தில் வீற்று இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார். இதன் பலன்களாக உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் சூரிய பகவான் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து நீங்க வாய்ப்புள்ளது. எனவே அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல வீடு பழுது பார்த்தல் மற்றும் வாகனம் பழுது பார்த்தல் போன்ற வகையில் சுப செலவுகள் உண்டாக வாய்ப்புள்ளது. இது போன்ற சிறு சிறு விடயங்களை மட்டும் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது மீனத்தில் ஆட்சியாய் வீட்டிற்கும் ராசி மற்றும் ஜீவனாதிபதி ஆகிய குரு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து கடக பஞ்சமத்தில் ஆட்சியாய் வீட்டிற்கும் சந்திர பகவான் இந்த ஜூலை மாதத்தில் மிக அற்புதமான யோகம் என்று சொல்லக்கூடிய குரு சந்திர யோகத்தை உண்டாக்கி அதிகப்படியான நற்பலன்களை வாரி வழங்க இருக்கிறார். இந்த குரு சந்திர யோகத்தினால் நீங்கள் இந்த ஜூலை மாதத்தில் சிறப்பான நற்பலன்களை கட்டாயம் அறுவடை செய்வீர்கள். இந்த குரு சந்திர யோகத்தினால் எதிர்பாராத வகையில் பண வரவுகள் திடீரென வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, திடீர்னு உங்கள்கிட்ட பண வரவு வந்து சேரும். இதனால் உங்களுடைய பொருளாதார நிலையில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். மேலும் பொன், பொருள், நவரத்தினங்கள் போன்றவற்றில் இந்த மாதத்தில் உங்களுக்கு கட்டாயம் சிறப்பு வாய்ந்த ஆதாயங்கள் கிடைக்கும். அதே போல உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருப்பார்கள். ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு சிறப்பான வெற்றிகளை அறுவடை செய்வீர்கள்.
அதே போல இந்த மாதத்தில் ஆன்மீகத்திலும் இறைநிறையிலும் நாட்டம் மிகுந்து காணப்படும். ஆகவே நீங்கள் ஆன்மீக பயணங்களையோ அல்லது புதிய கோயில்களுக்கு சென்று வருவதையோ இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்வீர்கள். அதே போல பொது பணியிலும் அதிக ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக நீங்கள் முன்வந்து நிற்பீர்கள். மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதத்தில் திருமண வாழ்க்கை கைகூடி வரும். அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் கட்டாயம் உண்டாகும். இவ்வளவு அற்புதமான பலன்களை வழங்கினாலும் உங்களுடைய தாயாருடைய உடல்நலனில் சிறு சிறு பிணிகள் வந்து நீங்கும் என்பதால் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் சிறப்பாக பார்த்துக் கொண்டால் போதும், மற்றவை எல்லாம் மிக மிக அற்புதமாக உங்களுக்கு அமையும். இந்த குருச்சந்திர யோகத்தினால் மிக சிறப்பு வாய்ந்த பலன்களை நீங்கள் கட்டாயம் அறுவடை செய்வீர்கள். ஆனால் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது மீனத்தில் ஆட்சியாய் வீட்டிற்கும் ராசி மற்றும் ஜீவனாதிபதி ஆகிய குரு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து துலா அஷ்டமத்தில் வீட்டிற்கும் கேது பகவான் சுக்கிர பகவானுடைய அம்சத்தை பொறுத்து இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார். இதன் பலன்களாக மருத்துவ செலவுகள் மேலும் எடுத்த காரியத்தில் சிறு சிறு தடைகள் உண்டாகும். இது போன்ற விடயங்கள் ஏற்படும் என்பதால் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது. உங்களுடைய சிந்தனையை நீங்கள் வெளிப்படுத்தினால் கட்டாயம் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது விரைய கும்பத்தில் ஆட்சியாய் வீட்டிற்கும் லாபம் மற்றும் விரையாதிபதியாகிய சனி பகவான் மேஷத்தில் ஆட்சியாக வீட்டிற்கும் தனம் குடும்பம் வாக்கு மற்றும் வாக்கியாதிபதியாகிய செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார். இதன் பலன்களாக இந்த மாதத்தில் தேவையற்ற செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் தேவையுள்ள செலவு எது, தேவையற்ற செலவு எது என்பதை ஆராய்ந்து உங்களுடைய செலவுகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் அத்தியாவசிய செலவுகளை மட்டும் நீங்கள் மேற்கொள்வது மிக மிக நல்லது. அதே போல மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது, இது போன்ற விடயங்களில் இந்த ஜூலை மாதத்தில் முற்றிலுமாக ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் விரையச்சனி என்றாலும் அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், இது போன்ற விடயங்களில் நீங்கள் முதலீடு செய்தால் ஒரு குறிப்பிடத்தக்க சிறப்பான நற்பலன்களை பெறுவீர்கள். எனவே இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் சிறு சிறு விடயங்களை மட்டும் கவனித்துக் கொண்டால் கட்டாயம் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். அதே போல இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த கற்பனா சக்தியை வெளிக்கொண்டு வந்தால் கட்டாயம் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் இதுவரை கேட்டு வந்த பலன்கள் அனைத்தும் பொதுவான ராசி பலன்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். 100% பலன்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்திகளுக்கு ஏற்ப இதுவரை கூறி வந்த பலன்கள் மாறுபட வாய்ப்பிருக்கிறது. ஆகவே 100% பலன்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக் கொள்வது மிக மிக நல்லது. நம்மளோட சேனல் அதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், அதே போல பிறந்த தேதிகளுக்கான பலன்கள் அதெல்லாம் பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இது போல அடுத்த ராசி பலன் வீடியோ